ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ எஸ்பிஐ கவுண்டில் இனிமேல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை எஸ்பிஐ அக்கௌண்டில் குறைந்தபட்ச தொகை இல்லைனாலோ அல்லது ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் இல்லைனாலோ அவரது இனிமேல் விதிக்க மாட்டாங்க இதை நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாரத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான எஸ்பிஐ பேங்க் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது பிரான்ச்சஸ் வச்சுருக்கு அது மட்டும் இல்லைங்க முப்பத்தி ஒரு லட்சம் கோடி அளவுக்கு இந்த பேங்கில் டெபாசிட்டாக மக்கள் செஞ்சுருக்காங்க எஸ்பிஐயில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா மெட்ரோ புறநகர் அன் மற்றும் கிராமம்னு மூணாக பேச்சு வச்சுருந்தாங்க மூணாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் மினிமம் பேலன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதினஞ்சு பன்னெண்டு பத்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு வசூல் பண்ணிட்டுருந்தாங்க ஒரு பக்கம் ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாத்தையும் வரவேற்ற எஸ்பிஐ மினிமம் பேலன்ஸ் மாதம் மாதம் பிடிச்சதுனால பாதி வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடும் அதிருப்தியில் வந்தாங்க இதுக்கு முடிவு கேட்ட விதமாக சேம் பழக்கம் குறைஞ்சிரும்ட்டு பேங்க் நினச்சிச்சு அதுதான் காரணமாக இல்லை வேறு ஏதாச்சும் காரணமானு தெரியல அதனால் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சார்ஜஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க எஸ்எம்எஸ் அனுப்புறக்கு அப்படின்ட்டு மாதம் மாதம் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே ரத்து பண்ணியிருக்கு அது நிறையா இருக்கத்தக்க விஷயங்க இது வந்து வாடிக்கையாக இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அபராத தொகை மூலமாகவே பெரிய அமௌண்ட்டை அதாவது பல கோடி அமௌண்ட்டை வாங்கின எஸ்பிஐ எப்படிதான் அதை நிறுத்துச்சேன்னு தெரியல வச்சம் பாருங்க கடைசியில் ஆப்பு ஒரு லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு வந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு இனிமேல் ஒரு லட்சமாகட்டும் அஞ்சு லட்சமாகட்டும் எவ்வளோ இருந்தாலும் எல்லாேருத்துக்கும் மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுச்சு எஸ்பிஐ வந்து எஸ் பி ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்கேன்